இற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு புனித கமில்லஸ் லெல்லிஸ் என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இயல்பிலேயே ஒரு போர்க்கணம் மிக்கவராய், மிகவும் உயரமான அல்லது பலசாலியாக விளங்கிய இவர் பல போர்களில் தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய உலக நாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறகு ஆண்டவருக்காக வாழ விரும்பி இவர் கப்புச்சின் சபையில் இவர் சேர 3-4 முறை முயற்சி செய்கிறார். இருந்தாலும் இவரால் அந்த கப்புச்சின் சபைக்குள்ளே நுழைய முடியவில்லை. காரணம், இவருடைய காலில் இருந்த ஒரு விதமான வினோதமான ஒரு நோய். கடைசி வரையில் அந்த நோயால் அவர் வந்து சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். பிறகு ரோம் நகருக்கு சென்று ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்கிறார். அங்கே சிகிச்சைக்கு சென்று அவர் மனம் மாறியவராய் அங்கே அந்த மருத்துவமனையிலேயே ஒரு பொருளாளராகவும் ஒரு நிர்வாகியாகவும் மாறி, பிறகு அவருக்கென்றே ஒரு துறவர சபையை அவர் ஏற்படுத்துகிறார். அதாவது சர்வன்ஸ் ஆஃப் த சிக் அப்படின்னு சொல்வார்கள், நோயுற்றவர்களின் பணியாளர் சபை அப்படி என்கிற புனித கமில சபை. உலகமெங்கும் நோயுற்றிருப்பவர்களுக்கு சிறப்பான விதத்தில் பணி செய்கிற ஒரு சூழலை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உடல் பலமாக இருந்தாலும் ஆனால் உள்ளத்தில் ஒரு குழந்தை போல ஏழை எளியவருக்கும் குறிப்பாக நோயுற்றவருக்கும் பணி செய்ய வேண்டும் என்று இருந்த இவருக்கான ஆர்வம் ஒரு துறவர சபையை தோற்றுவிக்கிற அளவுக்கு இவர் உள்ளத்தில் ஒரு பேரார்வமாக மாறியது என்று கூட நம்ம கூறலாம். ஆகவே இந்த அருமையான தினத்தில் இந்த புனிதருடைய பரிந்துரையால், புனித கமிலஸ் அவருடைய பரிந்துரையால், நாமும் நம்மை சுற்றி இருக்கிற நோயுற்றவருக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்காக நம்மால் இயன்ற சின்ன சின்ன பணிகளை செய்யவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நாம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் குழந்தைகள் பல இடங்களில் நம்மை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலக சுற்றுச்சூழலுக்காக பேசி கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரபலங்களை பார்க்கிற பொழுது முதல் 3 நிலையில் இருப்பவர்கள் குழந்தைகள். 13-14 வயது மிக்கவர்கள் தான் இந்த குழந்தைகள், உலக சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறவர்கள். அடுத்தது குழந்தைகளுடைய அடிமைத்தனம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இவற்றை பற்றியும் இன்றளவும் பேசி கொண்டிருப்பவர்கள் குழந்தைகளை தான். மனித உரிமைகளை பற்றி பேசுபவர்களும் இன்றைக்கு குழந்தைகள் தான். பல நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிற ஒரு விஷயம், படித்து பெரும் பதவிகளில் இருக்கிற மனிதர்களுக்கு கூட மனித உரிமையை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் பெண்களுடைய அல்லது குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றியும் யோசிக்க மறந்த இந்த சூழலில் சிறு பிள்ளைகள் கடவுளால் ஊந்தப்பட்டு இறை அருளால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு உலகமெங்கும் மனித உரிமையும் பெண் உரிமையும் குழந்தை பாதுகாப்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதைத்தான் மனதில் வைத்து ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு அழகான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் மறை வல்லுநர்களுக்கும் அல்லது அறிவாளிகளுக்கும் இவற்றையெல்லாம் மறைத்து சிறு பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு நீர் இதை வெளிப்படுத்தி உள்ளீர் அப்படி என்று, இதுவே உமது திருவுளம் என்று கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் என்றால் இந்த ஒரு வார்த்தைகள் ஒருவேளை அறிவாளிகளையும் ஞானிகளையும் பழித்துரைப்பதாக இல்லை. காரணம், இயேசு வாழ்ந்த காலத்தில் மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனால் ஆண்டவருடைய அரும் பெரும் வல்ல செயல்களை பார்த்து கூட அவர்களால் அவர் மீது விசுவாசம் கொள்ள முடியவில்லை. அதற்கு மாறாக சிறு பிள்ளைகளும் பாவிகளும் அல்லது எளிய மக்களுமே ஆண்டவரை மெசியாவாக கண்டு கொண்டார்கள் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் போல மனதளவில் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையானவர்களாக நாம் இருக்கிறோமோ, நிச்சயமாக கடவுள் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார் என்பதையே இன்றைய வாசகங்கள் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது. முதல் வாசகத்தில் மோசே ஓரப் மலையில் செல்லுகிற பொழுது ஆண்டவர் நெருப்பு வடிவில் அவருக்கு தோன்றி, என்னுடைய மக்களுடைய துன்பங்களை நான் கண்ணால் கண்டேன், அவர்களுடைய அழுகுரலின் காதுகளை எட்டியுள்ளது, ஆகவே அவர்களை மீட்கும் பொருட்டு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் மோசே தன்னுடைய இயலாமையையும் அல்லது நான் வந்து ஒரு திக்குவாயன், நான் போய் எப்படி பார்வனிடத்தில் பேசி மக்களை விடுவிக்க முடியும் என்கிற அந்த இயலாமையை வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர், நானே உன்னோடு வருவேன்,
நானே உன்னை வழிநடத்துவேன், நீங்கள் அடிமைத்தனையிலிருந்து மீண்டு இதே மலையில் என்னை நீங்கள் வழிபடுவீர்கள் என்கிற உறுதியேம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மில் பல பேருக்கு என்னால் இதை முடியுமா, என்னால் இதை செய்ய முடியுமா, இந்த துன்பத்தை என்னால் கடந்து போக முடியுமா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக முடியுமா அப்படி என்று சந்தேகங்களும் குழப்பங்களும் இயலாமையும் நம்முடைய மனதில் மேலே வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நானே உன் அருகில் இருப்பேன், நானே உன்னை வழிநடத்துவேன், இதே மலையில் நீங்கள் என்னை வழிபடுவீர்கள் என்கிற அந்த உண்மையும் இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தில் கலக்கங்கள் இருந்தாலும், உள்ளத்தில் சந்தேகங்கள் இருந்தாலும், உள்ளத்தில் பயம் இருந்தாலும், நம்மிடத்தில் இந்த உலக பார்வையினுடைய செல்வங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற மன தைரியத்தையும் உறுதியையும் பெறுவோம். நிச்சயமாக வாழ்க்கையில் இறைவனைப் போல அரும் பெரும் வல்ல செயல்களை நம்மாலும் செய்ய முடியும் மோசேவை போல என்கிற உறுதியை இன்றைக்கு பெறுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.